வணக்கம் நண்பா, லெஜெண்ட் ஆஃப் ஃபையோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. இப்ப மீச தாத்தாவும் செங்கு பையனும் எல்லையற்ற மர்மமான கீமன் பள்ளிக்கூடத்தோட 8-door ஃபார்மேஷனுக்குள்ள போறாங்க. அப்ப அந்த தாத்தா வந்து ரத்த வந்து எடுக்க, தாத்தா உனக்கு என்ன? எனக்கு ஒன்னும் இல்ல, வா போலாம். ஆமா தாத்தா, இது 8-door ஃபார்மேஷன்ல. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நான் இத பத்தி படிச்சிருக்கேன். சரி வா, முன்னேறி போவோம். இத மட்டும் நம்ம கடந்துட்டா நான் உனக்கு என்னோட தற்காப்பு கல்யாண ட்வின்ஸ் போட உனக்கு சொல்லி தரேன். ஒழுங்கா எனக்கு வேண்டியது கொடுத்துரு, நான் உன்னை விட்டுறேன். அதே சமயத்துல மீசா தாத்தாவும் ஷெங்கும் அந்த ஃபார்மேஷனை தாண்டி வெளியே வர, ஆனா ஃபெங்கியூன் வந்து தப்பான கதவை திறக்க ஒரு டிராப் குள்ள மாட்டிக்கிறான். சரி, இனிமே உனக்கு நான் என்னோட டெக்னிக்க சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்ற சூத்திரத்தை நீ ஞாபகம் வச்சுக்கோ. அத அவரு சொல்லிட்டு மறைஞ்சு போக, ஷெங், நான் சொன்ன சூத்திரத்தை நீ சரியா பண்ணா இந்த காட்டை தாண்டி நீ வெளியே வந்துருவ. அழிஞ்சு போச்சு. சோ நீ எனக்கு தர வேண்டியத நீ தந்தாகணும். சோ நீ வேணும்னே தான் டிராகன் மாஸ்டரை இங்க வர வச்சல. அதே நேரத்துல இரும்பு கோட்டையில தலைவி நம்ம உளவாளிகள் தகவல் படி மேடம் வாங்க பத்தி எந்த தகவலும் இல்ல. அவங்க போய் ரொம்ப நாள் ஆகுது, ஆனா இன்னும் எந்த தகவலும் இல்ல. மேடமோ, நீங்க உடனே நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு போய் தேடி பாருங்க. எதிர்பாராத விஷயம் ஏதாவது நடந்தா நான் மலையை விட்டு வெளியே வர. மாஸ்டர் ஜி, டிராகன் மாஸ்டர் எப்ப வேணாலும் வருவாரு. சோ நீங்க இங்க இருந்து வெளியே போங்க. நான் இந்த ஹோட்டலை என்னோட உயிரா நேசிக்கிறேன். ஒருவேளை உயிர் போனா கூட இந்த ஹோட்டல்ல தான் போகணும். அரசே, உண்மையிலே டிராகன் மாஸ்டர் வந்தா உங்களுக்கு பிரச்சனை, அதனால நீங்க ஏன் கூட வந்துருங்க. இல்ல, எனக்கு வேண்டியவங்க இங்க இருக்காங்க. சோ நான் வரல. சரி, ஜீசன் இப்ப சேஃபா இருக்கானா? அவரு பத்திரமா இருக்காரு. இப்ப அவரு ஜிகான் சிட்டில இருக்காரு. சரி, இந்த அவனோட லாக்கெட். சரி, ஷையின் உண்மையிலே முன்னாள் ராஜவம்சத்தோட இளவரசனா? ஆமா. அது மட்டும் இல்ல, ஷையினோட உண்மையான பேரு சைக்வான். அவரோட சின்ன வயசுல நடந்த ஒரு கிளர்ச்சியால அவரோட வம்சமே அழிஞ்சு போச்சு. ஆனா யாரோ ஒருத்தர் மிஸ்டர் ஷையுனா காப்பாத்திருக்காங்க. இப்ப அந்த வம்சத்தோட கடைசி வாரிசு இவர் தான். சோ இவரை வச்சுதான் அந்த வம்சத்தை மீட்டெடுக்கணும்னு அவங்க விரும்புறாங்க. ஆனா மிஸ்டர் ஷையுனுக்கு அதுல விருப்பம் இல்ல. அவனுக்கு நடந்ததை கேட்டா எனக்கு வருத்தமா தான் இருக்கு, ஆனா அவன் கிட்ட போய் சொல்லிருக்கான். சோ நான் அவனை வெறுக்கிறேன். இது எல்லாத்தையுமே தலைவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி, நீ வந்தப்ப யாரோ இரும்பு கொட்டையை சேர்ந்தவங்க உன்னை கூப்பிட்டு போக என்னோட அம்மாவோட கடிதாசியோட வந்தாங்கல்ல, அத குடு. உடனே தலைவி அதை பாத்துட்டு, நல்ல நீ அவன் கூட போல, ஏன்னா இந்த கடிதம் என்னோட அம்மாவோடதே இல்ல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தலைவன் ஃபே கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறான். உன்ன மணிக்கு நான் யாருப்பா? ஆனா உன்னோட குடும்பம் உன்னை இப்ப தேடிக்கிட்டு இருக்காங்க. சோ நீ ஜெனரல் வென் கூட போ. என்ன, எதுவும் பேச மாட்டற? ஃபே, நாங்க போனா கூட எனக்கு குடும்பம் சொல்லிக்க யாருமே இல்ல, ஏன்னா நான் ஒரு அனாதை. அப்ப திடீர்னு ஒரு மணி சத்தம் கேக்க, டிராகன் மாஸ்டர் வந்துட்டாரு. ஆனா கவலைப்படாத, ஜென்ரல் வென் நம்ம கூட இருக்காரு, அவரு டிராகன் மாஸ்டரை தடுப்பாரு. டிராகன் மாஸ்டர், நீங்க என்ன இங்க பண்றீங்க? அதே தான் நானும் கேக்குறேன். அன்பிங் ஆர்மி இங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு வேண்டிய ஒரு முக்கியமான நபர் இந்த ஹோட்டல்ல இருக்காரு. சோ அவரோட பாதுகாப்புக்காக தான் நாங்க இங்க இருக்கோம். சோ நீங்க எங்க கூட சண்டை போட மாட்டீங்கன்னு நம்புறேன். கவலைப்படாதீங்க, உங்க ஆட்களை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். ஆனா என்னோட நாய் ஒருத்தன் உள்ள இருக்கா, அவனை மட்டும் நான் கூப்பிட்டு போயிடுறேன். உடனே டிராகன் மாஸ்டர் உள்ள போக, ஆனா அவரு உள்ள போனதோ அவரோட வாக்குறுதியை மீறி சண்டை போடுறாரு. உடனே எல்லாருமே சண்டை போடுறாங்க. ஃபே, இங்கிருந்து தப்பிக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? மாஸ்டர் ஜி தான். உடனே அவங்க அவரு போய் பார்க்க, ஆமா நீங்க சொல்றது உண்மைதான், இந்த இடத்துல ஒரு ரகசிய சுரங்கப்பாதை இருக்கு. சோ அதனாலதான் நான் உன்னை தேடி வந்தப்ப நீ என் கண்ணுல மாட்டல. சரி, எங்களை அங்க கூப்பிட்டு போங்க. சரி, நான் உங்களை கூப்பிட்டு போறேன், ஆனா நம்ம கூட இன்பவும் வருவான் கண்டிப்பா. சரி, நீங்க அங்க போங்க, நான் வந்துடுறேன். உடனே நம்ம டீம் அங்க போக, ஆனா இன்போ வந்து சூ ஒரு ஹாஸ்டேஜா பிடிச்சு வச்சு மிரட்ட, உடனே தலைவி அவனை கொல்ல போக, வே அமைதியாரு. ஏன்னா அவன் வந்து லெஜெண்டரி வீரரான இன்வென்லானோட பையன், மவுன்ஸ் போர்டோட பையனா? ஆமா. என்ன பண்றீங்க? வாங்க போவோம். நீங்க போங்க, அவங்கள நான் தடுக்கிறேன். மாஸ்டர் ஜி வேணா, எங்க கூட வாங்க. இல்ல, நீங்க என்னோட உயிரை ஒரு முறை காப்பாத்திருக்கீங்க, இந்த டைம் என்னோட முறை. உடனே அவரு அவங்களை உள்ள அனுப்பிட்டு அந்த கதவை மூடுறாரு. அப்ப டிராகன் மாஸ்டர் அங்க வர, எங்க அவங்க யாருக்கு தெரியும்? அப்ப அவர் ஒரு பெரிய கட்டைய அவுழ்த்து விட அந்த இடமே இடிஞ்சு போயிருது. மாஸ்டர் ஜே வந்து அதுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. உடனே டிராகன் மாஸ்டர் அவனோட ராட்டை எடுத்து இன்பவோட வாசனைய கண்டுபிடிக்க சொல்றாரு. நீ அதை தாண்டி வருவேன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ இரும்பு கோட்டையை சேர்ந்தவன், உன்னை என்னோட சீடனா ஏத்துக்க முடியாது. ஆனா என்னோட டெக்னிக்க உனக்கு சொல்லித்தரேன். அவன் என்ன வெறுக்க காரணம் என்னன்னா, என்னோட இளமை பருவத்துல நான் ரொம்ப துடிப்பானவனா இருந்தேன். அப்ப இன்பவோட அப்பா கிட்ட சண்டைக்கு சவால் விட்டேன், ஆனா அவர் என் கூட சண்டை போட வரல. அப்ப நான் அவரோட பையனை கடத்தி அவரை சண்டை போட வற்புறுத்தினேன். ஆனா என் கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி அவரு கருடர்கள் கூட நடந்த போர்ல காயப்பட்டிருக்காரு. இருந்தாலும் என் கூட சண்டை போட்டு அவரு சவால்ல வின் பண்ணாரு. ஆனா என் கூட சண்டை போட்டதுனால அவர் ரொம்ப பலவீனமாயிட்டாரு. அந்த நேரத்துல அவரோட முழு குடும்பத்தையும் யாரோ கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்பவை
நான் அங்கிருந்து கூப்பிட்டு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு மட்டும் நான் அவரை சண்டை போட வற்புறுத்தலனா அவங்களுக்கு அப்படி ஆயிருக்காது. சோ அவங்க சாவுக்கு நான் தான் காரணம். நான் இவனை என்னோட ஃபேமிலியா நினைச்சேன். ஆனா இவன் பண்ண ஒரு தப்புனால என் குடும்பத்தில இருந்து எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அதனால அவரை விட்டு நான் டிராகன் மாஸ்டர் கூட சேர்ந்தேன். அங்க நான் ஒரு நாய் மாதிரி இருந்தேன். எல்லாமே இந்த ஒரு நாளுக்கு தான். உனக்கு நடந்தது பெரிய அநீதி தான். ஆனா நீ தப்பான ஆள் கூட சேர்ந்துட்ட. அது மட்டுமா, இவரு உன்னோட ஃபேமிலியை சேர்ந்தவங்கள கொள்ளல, அது வேற யாரும். இப்ப நம்ம டீம் வந்து அந்த சுரங்க பாதையை விட்டு வெளியே வர ஆனா டிராகன் மாஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. வாராசா, நல்ல வேலை பண்ண மறந்துட்டேன். நாங்க இருந்தப்ப எப்பவுமே ஒரு மாத்திரையை சாப்பிடுவேன். அதோட வாசனையாலதான் இந்த இலையினை கண்டுபிடிச்சிருக்கு. அது இப்போவா சொல்லுவ? சரி விடுங்க, நான் டீல் பண்ணிக்கிறேன். டிராகன் மாஸ்டர் அவர்களே, இது வெறும் சாதாரண பிரச்சனை தான். இதுக்கு நீங்க ஏன் வந்தீங்க? சோ நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா இன் ஃபேமிலியோட மவுண்ட் ஸ்வாடுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க. யார் இவன்? கரெக்ட்டா கெஸ் பண்றான். சோ நீதா ஜெனரல் வென்னோட மரியாதைக்குரிய நபரா? ஓ, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா, நாங்க ராஜ குடும்பத்தோட ஆளுங்க. உடனே தலைவன் ஒரு சமிட்டியால ஒளி எழுப்ப, சோ இந்த ஒளியால அரசப்படை எங்க இருந்தாலும் இங்க வந்து நிப்பாங்க. உடனே டிராகன் மாஸ்டர் அவங்கள போக விட நம்ம டீம் அங்கிருந்து போறாங்க. ஆனா அவன் எலிய பின்னாடியே அனுப்புறான், நான் அந்த எலியை கொன்னுட்டு வரேன், நீங்க போங்க. உடனே தலைவி அந்த எலியை துரத்தி கொன்னுடுறா. ஆனா டிராகன் மாஸ்டர் கிட்ட மாட்டிக்கிறா. உடனே ரெண்டு பேரும் சண்டை போட, இல்ல ரத்தம் அதான் சூடா இருக்கு, ஆனா உன்னால என் கூட சண்டை போட முடியாது. அப்ப சரியான நேரத்துல தலைவன் ஒரு மரத்தோட கொடியை யூஸ் பண்ணி தலைவிய அங்கிருந்து காப்பாத்திடுறான். சீக்கிரமா போலாம். இப்ப நம்ம டீம் வந்து ஒரு ரகசிய குகைக்குள்ள இருக்காங்க. சரி உண்மையை சொல்லு, அவங்க எதுக்கு உன்னை தேடி வராங்க? என்னோட குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு பொருள் அவங்க கிட்ட இருந்தது, அதை நான் திரும்ப எடுத்துட்டு வந்துட்டேன். சோ அதுக்கு தான் தேடி வராங்க. சோ உன்கிட்ட தான் மான்ஸ் வார்டு இருக்கு. ஆமா, அது என் குடும்பத்தோட வாழ். அப்ப இந்த பிரச்சனை எல்லாமே உன்னால தானா? ஆமாண்டி, என்ன பண்ண போற? உணர்ச்சி வசத்தை அடைக்கிறியா? எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுகிட்டே இருக்க. அப்ப தலைவி எங்கேயோ போக, அத்தா என் முடி, ஏன்டா என்னோட முடிய புடிச்சு இழுத்த? இப்ப நீ எங்க போற? என்னால இங்கேயே இருக்க முடியாது. சோ அந்த டிராகன் மாஸ்டர் கூட சண்டை போட எனக்கு என்னோட வாழ் தேவை, அதை எடுத்துட்டு வர. இல்ல நீ போக வேணாம், நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். நானும் உன் கூட வரேன். என்னோட வேகத்துக்கு உன்னால ஈடு கொடுக்க முடியுமா? முடியாது இல்ல. சரி நீயே போயிட்டு வா. ஆ, என் முடி, இப்ப நீ எதுக்குமா என்னோட முடிய புடிச்சு இழுத்த? முடிய புடிச்சு இழுத்த காண்டாகுதுல, எனக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும். ஆமா, மிஸ்டர் ஷையூன் எங்க போறாரு? வெளியே என்ன நடக்குதுன்னு பாக்க போறான். கவலைப்படாதீங்க, அவரு ஓடுறதுல சிறந்தவர். சோ அவருக்கு எதுவுமே ஆகாது, எனக்கும் தெரியும். ஆனா அவனுக்கு ஓடுறது தவிர வேற எதுவும் தெரியாது. ஏன், அவன் தற்காப்புகளை பயன்படுத்தி நான் பார்த்ததே இல்ல. அதான் எனக்கும் புரியல. மிஸ்டர் ஷையூன் சண்டை போட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. அவன் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறான். ஆமா சு, என்ன வரையற? லேடி ஜீனியோட ஃபைட்டிங் ஸ்டைல வரையறேன். என்னால மார்ஷியல் ஆர்ட்ஸ கத்துக்க முடியல, ஆனா அவங்களோட டெக்னிக் ஞாபகம் இருக்கு. சோ அதான் வரையறேன். உன்னோட மெமரி பவர் ரொம்ப சிறப்பா இருக்குமா? இப்ப சு வந்து இன்போக்கு சாப்பிட பல தரா? எனக்கு வேணாம். இதுல விஷம் இல்லப்பா, நான் கூட சாப்பிட்டிருக்கேன். இல்ல, நான் எப்படியும் சாக போறேன், அதனால எனக்கு சாப்பாடு வேணாம். மாஸ்டர், அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியல, ஆனா இங்க ஒரு ரகசிய குகை இருக்கு. அவங்க அதுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க போவோம். அவங்க இந்த குகைக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா அவங்களால நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க இன்னும் நேரம் ஆகும். இன்போ, அந்த வாழை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துடு, உன்னை நான் விட்டுடுறேன். அவன் இன்போவை பிடிக்கிற வரைக்கும் இங்க இருந்து போக மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனா நமக்கு நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நல்லது என்ன? டிராகன் மாஸ்டர் ஆளுங்களுக்கு கண்ணு தெரியாது. ஓ, அப்ப கெட்டது அவங்களுக்கு கண்ணு தெரியாதுனாலும், ஆனா அவங்களோட காது நல்லாவே கேட்கும். நம்மளோட நாடி சத்தத்தோட ஒளிய வச்சே அவங்க நம்ம இருக்கிற இடத்த ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அவங்கள நான் எப்படியாவது தசை திருப்ப பாக்குறேன் அப்படின்னு சொல்லி தலைவன் அங்க இருந்து போக, ஃபே, நீ ஸ்னோ பேக்கிங் டெக்னிக்க எத்தனை வருஷமா பயிற்சி பண்ற? அம்மா இத பத்தி யாருக்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லிருக்காங்க. சோ மாத்தி சொல்லுவோம். ஒரு ரெண்டு வருஷமா? ரெண்டு வருஷமாவா? ரொம்ப அதிகமா சொல்லிட்டோமோ? அப்ப தலைவன் வந்து அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்காங்க. சோ நாம இங்க இருந்து வெளியே போறதுதான் இப்ப நமக்கு நல்லது. இல்ல, நாம இன்னைக்கு டிராகன் மாஸ்டரை கொல்லணும். ஃபே, எனக்கு உன்னோட உதவி தேவை. என்னன்னு சொல்லுங்க, நான் என்னோட வாட்டர் பிரேக் டெக்னிக்க உனக்கு சொல்லித்தரேன். இல்ல இல்ல, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, வாங்க போலாம். இல்ல, நான் அந்த டிராகன் மாஸ்டரை கொள்ள இவருக்கு உதவி பண்ண போறேன். சோ ஷையூன், நீங்க எனக்காக சூவை பாத்துக்கோ. ஆனா மாஸ்டர் ஜே, நான் உங்க டெக்னிக்கை கத்துக்க மாட்டேன். நான் எப்பவுமே ஸ்னோ பிரேக்கிங் டெக்னிக்ல தான் இருக்க விரும்புறேன். சரி, அப்படின்னா என்னோட பவரை நான் டெம்பரவரியா வெளியே கொண்டு வரதுக்கு நீ உதவி பண்ணு. சரி, நான் பண்றேன். ஆனா எப்படி? என்னோட சோல் பிளேட் நீடல் டெக்னிக்கால நான் என்னோட இன்னர் பவரை வெளியே கொண்டு வர நீ உதவணும். ஆனா அது வரைக்கும் டிராகன் மாஸ்டரை தடுக்க உனக்கு நான் டெக்னிக்கை சொல்லித்தரேன். அதான் வேணான்னு சொல்லிட்டேன்ல, நான் உனக்கு நேரடியா சொல்லித்தர போறது இல்ல, என்னோட மைண்ட் மூலம் சொல்லித்தர போறேன். மைண்ட் டெக்னிக்கா? ஆமா, மைண்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நான் உனக்கு வாட்டர் பிரேக் டெக்னிக்கை சொல்லி தருவேன். அப்பதான் உன்னால டிராகன் மாஸ்டரை தடுக்க முடியும். சரி, அப்படியே பண்ணலாம். ஃபே, இதெல்லாம் வேணாம், என் கூட வா. நீ ஏன் எப்ப பார்த்தாலும் கோழையா இருக்க? ஆனா பயப்படாத, நான் உன்னோட உயிரை காப்பாத்துறேன். ஃபே, நான் உனக்கு கோழை இல்ல, ஒரு ஆத்ம தோழனா உன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ என்ன எப்ப பார்த்தாலும் ஒரு கோழையா பாக்குறல்ல? சரி, நீ அதை பண்ணு, நான் உன்னை பாதுகாக்கிறேன். தலைவிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, உடனே நன்றி சொல்லிடுறா. மிஸ்டர் ஷையூன், வேவால டிராகன் மாஸ்டரை சமாளிக்க முடியுமா? வே இப்ப முன்ன மாதிரி இல்ல, நல்லா முன்னேறி இருக்கா. ஆனா அவளால டிராகன் மாஸ்டரை கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் சமாளிக்க முடியும். அதே நேரத்துல தலைவி மைண்ட் டெக்னிக்ல வாட்டர் பிரேக் டெக்னிக்க கத்துக்கிறா. அப்ப அதே நேரத்துல டிராகன்
மாஸ்டர் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு. உனக்காக தான் வெயிட் பண்ண, அழகான பொண்ணு, ஆனா கோவமா இருக்க, உன் கூட சண்டை போட எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா என்னால உன்னை மனுச்சு விட்டுற முடியும், ஆனா அதுக்கு நீ என்னோட நாயா மாறணும், அது கனவுல கூட நடக்காது, அப்படின்னா வேற வழி இல்ல, சண்டைதான். உடனே அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட, பரவாயில்ல நல்லா சண்டை போடுற. அப்ப தலைவி அவனோட நெஞ்சிலே வாளால குத்துறா. ஆனா அவன் கிட்ட இருக்கிற இரும்பு கவசத்தினால அவன் தப்பிச்சிடுறான். இந்த கவசம் மாஸ்டர் இன்வென்னோடது இல்ல, அப்படின்னா உங்களுக்கு கலர் ஆஃப் ஹெவன் ஓஷன் பத்தி ஞாபகம் இருக்கும். உடனே டிராகன் மாஸ்டருக்கு ஷையுன் யாருன்னு தெரிஞ்சிட அவனை தாக்காம இருக்காரு. உடனே அதை யூஸ் பண்ணி தலைவன் ஃபேவை காப்பாத்துறான். உடனே டிராகன் மாஸ்டர் வந்து நம்ம சூவை போய் ஹோஸ்டேஜா பிடிச்சு வச்சு மிரட்டுறாரு. ஆனா அப்ப மாஸ்டர் ஜே வந்து உண்மையை சொல்லு, இன்பாவோட ஃபேமிலியை கொன்னது நீ தானே, எனக்கு அது சம்மந்தம் இல்லாத ஒண்ணு. உடனே அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட, இன்பா நீ டிராகன் மாஸ்டர் கொல்லணும்னு ஆசைப்படுறல, சோ நம்ம ஒரு டீமா செயல்படணும், அப்பதான் அவரை கொல்ல முடியும். மேல போட்ட மெர்டியன் லக்கர் ரிலீஸ் பண்ணு. உடனே அவர் ரிலீஸ் பண்ண அவனும் அவங்க கூட போய் சண்டை போடுறான். உடனே மூணு பேரும் சண்டை போட அப்ப இன்போ வந்து டிராகன் மாஸ்டரோட இரும்பு கவசத்தை எடுக்க, அப்ப மாஸ்டர் ஜி வந்து அவரை பிடிச்சுக்க, உடனே ஃபே அவளோட வாளை யூஸ் பண்ணி அவரை ஒரே வெட்டு வெட்டுறா. டிராகன் மாஸ்டர் இறந்துறாரு. சோ இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.